सत्य भामा इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी चेन्नई। வாணியம்பாடி அருகே காரில் வந்தவர்களை வழிமறித்து 11 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்டதாக வந்த புகாரை விசாரிக்க சம்பவ இடத்திற்கு போலீசார் நேற்றிரவு சென்றனர். அங்கு சூதுபாது தெரியாதவர் போல வழிப்பறி சம்பவத்தை விவரித்த இவர்தான் ஞானசேகரன். நான் போயிட்டு வரேன், வெளியில பிசினஸ்க்காக போயிட்டு வரேன், பண கலெக்ஷன் போயிட்டு வந்துருக்கேன். நீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு ஒருத்த கத்தி எடுக்கிறான். ஒன்னு எல்லாமே காவல் நிலையத்திற்குள் விசாரணைக்கு சென்று வந்த பிறகு அதே ஞானசேகரன் சம்பவம் குறித்து கூறிய வெர்ஷன் இது. நான் குடியாத்தம் போயிட்டு வந்தேன் சார், என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொஞ்சம் இதுக்காக கேம்பிங் போயிட்டேன். சூதாட்டத்தில் ஏற்கனவே விட்ட பணத்தை பிடிக்க குடியாத்தம் சென்று சூதாடி 22.5 லட்சம் ரூபாய் வென்ற கழிப்புடன் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளிக்கு காரில் திரும்பிய ஞானசேகரனை கர்நாடக பதிவின் கொண்ட காரில் வந்தவர்கள் வாணியம்பாடி அருகே வழிமறித்துள்ளனர். காரின் குறுக்கே காரை நிறுத்தி ஆயுதங்களுடன் இறங்கிய கும்பல் ஞானசேகரனை அடித்து உதைத்து மொத்த பணத்தையும் பிடுங்கியுள்ளது. இவரு என் பக்கத்தை பார்த்துருக்காரு, இவரும் என் கூட வந்தார். நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம், இவர் டிரைவரு, நாங்கள் 2 பேரும் போயிருந்தோங்க. அதுக்கப்புறமா வந்து பணத்தை வந்து மொத்தமாக 22.5 லட்சம் இருந்துச்சுங்க, அப்படியே மொத்தமாக தூக்கின்னு போயிட்டாங்க. அப்போது சூதாட்ட மூளை ஞானசேகரனுக்கு கை கொடுத்துள்ளது. வழிப்பறி கும்பல் வந்த காரில் இருந்த சாவியை தனது டிரைவர் மூலம் எடுத்த ஞானசேகரன் அதை துருப்பிச்சீட்டாக வைத்து வழிப்பறி கும்பலிடம் பேரம் பேசியுள்ளார். கார் சாவியை கொடுத்து விட்டால் பணம் மொத்தத்தையும் திரும்ப தந்து விடுவதாக வழிப்பறி கும்பல் கூறியுள்ளது. சூதாட்டத்தில் ஹார்டின் எதிர்பார்த்தவர்களுக்கு ஸ்பேட் இறங்கியது போல ஒரு பையில் இருந்த பணத்தை வாங்கியவுடன் மேம்பாலத்திற்கு கீழே இருட்டில் கார் சாவியை வீசி எறிந்துள்ளார் ஞானசேகரன். எதிர்பாராத இந்த போங்காட்டத்தால் திகைத்த வழிப்பறி கும்பல் கையில் இருந்த மற்றொரு பணப்பையை எடுத்துக்கொண்டு காரை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டதாக கூறுகிறார் ஞானசேகரன். அவங்க வண்டி சாவியை டிரைவர் எடுத்து வச்சுட்டாடி, கையில் வெட்டு போட்டு கூட டிரைவர் பிடிங்க எடுத்துட்டாடி, உடனே நான் அந்த சாவியை தூக்கி கீழே போட்டுங்க. 11 லட்சம் ஓடிட்டாங்க. ஓட்டாங்க. அதுக்குள்ளே எல்லாமே ஆளுங்க அங்கங்கே டூவீலருங்க வரவங்க நின்றாங்க. பேசினிருக்கும் போது இந்த பக்கம் ஒரு 4 பேரும் இந்த பக்கம் ஒரு 4 பேரும் ஓட்டாங்க. தகவல் அறிந்து போலீசார் வந்தபோது சூதாட்ட விவகாரத்தை மறைத்துவிட்டு ஃபைனான்ஸ் பணம் என கதையளந்த ஞானசேகரன் போலீசார் விசாரித்த பிறகு உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார். தப்பி ஓடிய கும்பல் விட்டு சென்ற காரில் இருந்த கர்நாடக பதிவெண் போலியான ஸ்டிக்கர் என்பதை கண்டறிந்த போலீசார் உண்மையான பதிவெண்ணை வைத்து சில விஷயங்களை துப்பு துலக்கியுள்ளனர். தப்பி ஓடியவர்களில் ஒருவன் பத்திரிகையாளர் அடையாள அட்டை ஒன்றை விட்டு சென்றுள்ளார். குற்றவாளிகளை பிடித்த பின்னர் மற்ற விவரங்களை தெரிவிப்பதாக போலீசார் கூறியுள்ளனர். தப்பி ஓடிய 6 பேர் கொண்ட கும்பலை பிடித்த பின்னரே ஞானசேகரன் கூறிய விவரங்கள் உண்மையா இல்லை போலீசாரிடமும் போங்காட்டம் ஆடியுள்ளாரா என்பது தெரிய வரும்.